நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். லக்னாதிபதி தசை, லக்னாதிபதி எப்போது நன்மைகளை செய்வார், அவருடைய தசையில அவருடைய தசை எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தால் நன்மைகளை செய்யும் என்பதனுடைய தொடர் வீடியோவாக இப்போது தனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் அதிபதி எந்த நிலைமைகள்ல இருந்தா அவருடைய தசையில அவருடைய தசை வரும்போது எப்படிப்பட்ட நிலைகள்ல இருந்தா நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே தனாதிபதி எப்படி நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். தனாதிபதி இரண்டாம் வீட்டில் இருப்பது நல்லதுன்னு சொல்லப்பட்டால் கூட பாவர்கள் இரண்டாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. தனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பன்னெண்டில் மறைந்து லக்னத்தில் இருப்பது நல்லதான்னு பார்த்தா நல்லதுதான். தனம் வாக்கு குடும்பத்தை கொடுக்கக்கூடிய தனாதிபதி சனி செவ்வாயாக இல்லாமல், சனி செவ்வாய் எப்பவுமே எங்கேயுமே லக்னத்தில் இருக்கிறது தப்புன்னு தானே சொல்றேன், சனி செவ்வாயாக இல்லாமல் தனாதிபதி பாவராக இல்லாமல் சுவராக இருக்கிற பட்சத்தில் லக்னத்தில் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே தனாதிபதி கேந்திர கோணங்களில் வலுத்திருந்தால், கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய கோணங்கள், தனாதிபதி 2, 1, 4, 7, 10, 1, 5, 9, 11 இடம் இது போன்ற இடங்களில் வலுத்திருந்தால் மிகப்பெரிய மேன்மை. தனாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது, ஆனாலும் அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஆக இரண்டாம் அதிபதி அவருடைய தசையில் நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் இரண்டாம் அதிபதியாக செவ்வாய் வரும்போது, இங்கே செவ்வாய் என்ன சொன்னோம், செவ்வாயும் சனியும் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் நல்லது செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கான விதி விளக்குகளை இப்போ இங்கே சொல்கிறேன். தனாதிபதியாக சனி செவ்வாய் வரும்பொழுது எந்த நிலைமையில் நன்மைகளை கெடுதல்களை செய்வார்கள் அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சனி செவ்வாய் தான் கொடுமையான ஒரு அமைப்புகள். இங்கே மீன லக்னத்தையும், மீன லக்னத்தை ஒரு உதாரணமாக காட்டியிருக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா மீன லக்னத்திற்கு அவர் ரெண்டாம் அதிபதியாக வருவார். மீன லக்னத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்திலே இருந்தால் சுபத்துவமாக இருக்கிறது நல்லது. இரண்டாம் இடத்துல சுக்கரனுடைய தொடர்பு குருவினுடைய பார்வைன்னு போட்டுட்டேன். அடுத்து 3, 6, 10, 11 இடங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த இடத்துல நல்லது, சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆகவே மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது. அதை போலவே இதே சனி எப்ப நல்லது செய்வார், இதே சனி இந்த 3, 6, 10, 11 போட்டோம் இல்லையா, அதே மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவதை விட 3ஆம் இடம் குருவின் வீடு, 6ஆம் இடம் புதனின் வீடு, 11ஆம் இடம் நல்லா இருக்காது மகர லக்னத்திற்கு, 12ஆம் இடம் குருவின் வீடு, மறைந்திருந்தாலும் கூட நல்ல பலன்களையே அவர் செய்வார். மறைந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு விதியையும் ஒவ்வொரு விதி விளக்குகளையும் பிரிமியம் மீடியா நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நுணுக்கமான அமைப்புகளை சொல்கிறேன். அதாவது 5வதாக காட்டப்பட்டிருக்கின்ற கட்டத்தில் சனி 2:2 3வது வீட்டில் இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். அதனையடுத்து 6ஆம் வீட்டில் அமர்கிறார், அது அவருக்கு மிகவும் பிடித்த புதனுடைய வீடு. அதனை அடுத்து 10ஆம் இடம் நான் போடலை, 10ல் அவர் உச்சமானாலே ஏதாவது ஒரு நிலையில் தனம் இது உச்சமானாலும் கூட ஒரு நிலையில் நல்லா இருக்கார். சனி உச்சமடைகிறது, கேந்திரத்தில் உச்சமடைகிறது சுபத்துவமாக இருக்க வேண்டும். இயல்பாக உச்சமடையும் போது அவர் 10ஆம் இடத்தில் தொழிலை கெடுப்பார்,